ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு டேஸ்டியான கருவேப்பிலை பொடி எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த கருவேப்பிலை பொடி செய்யறதுக்காக முதல்ல ஒரு பேனில் நான் அரை கப் அளவுக்கு குண்டு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். நான் தோல் உரிச்சது தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நல்லா வறுத்துட்டா தான் சீக்கிரமாக வண்டு விழுகாமல் இருக்கும். இப்போ உளுந்து நல்லா நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதே பேனில் அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த கடலைப்பருப்பையும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு மட்டும் கொஞ்சம் வறுக்கிறதுக்கு லேட் ஆகும். இருந்தாலும் இதை நல்லா வறுத்துட்டா நமக்கு பொடியில் சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதுவும் வறுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வெள்ளை எள்ளுக்கு பதிலாக கருப்பு எள் கூட சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்க்கும் போது தான் இன்னமும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ எள்ளு வறுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க. மல்லி சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மல்லி சேர்க்கும் போது நமக்கு நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது வறுத்தாச்சு. இதையும் அதே பிளேட்டில் சேர்த்துக்கலாம். இப்போ அதே பேனில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு எடுத்திருக்கேன். கல்லுப்பில் கொஞ்சமாக ஈரப்பதம் இருக்கும். அதுக்காக உப்பையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்தாச்சு. இதையும் அதே பிளேட்டில் சேர்த்துக்கோங்க. அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் ஒரு அஞ்சாறு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வரமிளகாவையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த வரமிளகாவை ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது அந்த மிளகாவில் இருக்க பச்சை ஸ்மெல்லாம் நமக்கு நல்லா போயிடும். அதனால் ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க லைட்டாக. அவ்வளோதான் வறுத்தாச்சு. இதையும் அதே பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது இதிலையே ஒரு எலுமிச்சை அளவு புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த புளியையும் கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ புளியும் பாருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதையும் அதே பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அதே பேனில் நான் ஒரு கப் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நான் எந்த கப்பில் உளுந்து எடுத்தனோ அந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க எண்ணெயில். நமக்கு நல்லா சலசலன்னு வர வரைக்கும் இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்தால் நமக்கு பொடி சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை ஆயிலில் ஃப்ரை ஆனாவே நமக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு. இதையும் அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில். முதல்ல கருவேப்பிலையை மட்டும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா பொடி நம்ம குறகுறந்தான் அரைப்போம். அதனால் கருவேப்பிலையை மட்டும் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது கருவேப்பிலையை அரைச்சாச்சு. இது கூட நம்ம வறுத்த பருப்பையெல்லாம் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது பருப்பெல்லாம் சேர்த்தாச்சு. இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதை லைட்டாக வறுத்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம குறகுறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில். இப்போது நான் நல்லா குறகுறன்னு அரைச்சி எடுத்திருக்கேன். அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை இட்லிக்கு சாதத்துக்கும் சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நார்மல் இட்லி பொடி மாதிரி தான் இருக்கும். கருவேப்பிலை டேஸ்ட் அவ்வளோவா தெரியாது. தேங்க்யூ.